தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை நகரில் காவல் தெய்வமாகவும் சுற்றுப்பகுதி மக்களின் குலதெய்வமாகவும் அருள்பாலித்து வரும் அருள்மிகு நாடியம்மன் திருக்கோவில் பெரும் திருவிழா தற்போது நடந்து வருகிறது. நேற்று இரவு வருவாய்த்துறை சார்பில் நடைபெற்ற பூத வாகனத்தில் அம்மன் எழுந்துருளி அருள்பாலிக்கும் நிகழ்ச்சியில் காவல்துறை புகுந்து அராஜகம், பொதுமக்கள் கண்டனம். கச்சேரியை 10 மணியுடன் நிறுத்த சொல்லி அராஜகம் செய்து மைக்கு மற்றும் வயர்களை பிடுங்கி சென்ற காவல்துறையால் பொதுமக்கள் வேதனை. நேற்று புனிதவெள்ளி சார்பில் உலக இரட்சகர் ஆலயத்தில் ஈஸ்டர் பண்டிகை விடிய விடிய நடந்த நிலையில் அருள்மிகு நாடியம்மன் திருக்கோவில் திருவிழாவில் இந்துக்கள் கொண்டாடும் பண்டிகையில் மட்டும் புகுந்து அராஜகம் செய்த காவல்துறைக்கு பொதுமக்கள் சார்பிலும் வருவாய்த்துறை சார்பிலும் கடும் கண்டனம். கச்சேரியை தடுத்து நிறுத்திய காவல்துறை இந்து சமுதாயத்தையும் இழிவுபடுத்திய காவல்துறை மீது தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது பட்டுக்கோட்டை மக்களின் விருப்பமாக இருக்கின்றது. இந்த வருவாய்த்துறை அலுவலர் நடத்தும் மண்டபடி மிகவும் சீரும் சிறப்புமாக நல்ல கூட்டத்தோடு நடைபெற்று கொண்டிருந்தது. இந்த நேரத்தில் காவல்துறை 10 மணி கூட நெருங்கலை, அதுக்குள்ளே வந்து கச்சேரி நிப்பாட்டுங்க அப்படின்றாங்க. கச்சேரி வைத்து தான் பட்டுக்கோட்டையின் நாடியம்மன் திருவிழாவில் விமரிசையாக நடைபெறும். இந்த சூழ்நிலையில் இவர்கள் வருவாய்த்துறையால் நடத்தப்படுகின்ற அந்த மண்டபப்படியில் நடத்துகின்ற அந்த கச்சேரி இசை கச்சேரியை நிப்பாட்டி விட்டார்கள். நிப்பாட்டி 20 நிமிஷம் நிப்பாட்டியே வச்சுருந்தாங்க. 20 நிமிஷம் நிப்பாட்டி வச்சுருந்து அதுக்கப்புறம் தாசில்தார் நிலையில் உள்ள நம்முடைய தர்மேந்திர அவர்கள் நேரடியாக வந்து பேசுகிறாரு. எஸ்பி சொல்கிறாரு, டிஎஸ்பி சொல்கிறாரு, யாராக இருந்தாலும் சொல்கிறாங்க. ஆனால் பட்டுக்கோட்டை நகர மக்கள் அவ்வளோ தூரம் கேட்டுக்கிட்டோம், இந்த காவல்துறை வந்து எதுக்காக வந்து கச்சேரியை தடை செய்கிறாங்க அப்படின்னு பப்ளிக்கு எந்த இடத்துல கிடையாது. இதுக்கு முன்னாடி வந்து இவர்களை விட பெரிய பெரிய அதிகாரிகள் இங்கே பணியாற்றினார்கள், அதிகாரிகள் வந்து ஒத்துழைப்பு தந்தார்கள். அந்த நிலையில் நேற்றைய தினம் மிகவும் அராஜகமாக மிகவும் காவல்துறையால் ஏன் நிப்பாட்டினாங்க என்று புரியவில்லை. நான் காவல்துறையில் எந்த பொசிஷனில் உள்ளவங்க, எந்த ரேங்கில் உள்ளவங்க வந்து நிப்பாட்டினாங்க, மைக் ஆஃப் பண்ணாங்க? செகண்ட் கிரேடு காவல்துறையில் பணியாற்றுகின்ற 2ம் நிலை காவலர் வந்து கச்சேரியை நிப்பாட்டுவார். அவர் பெயர் வந்து சே ராஜகண்ணன் என்ற பெயர். அவர் வந்து நிப்பாட்டு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாரு. எந்த மைக்கு கொடுத்தாலும் எடுக்க மாட்டேங்கிறாரு. அவர் டிஎஸ்பி சொல்கிறாரு, தாசில்தார் வந்து எஸ்பியும் பேசுகிறாரு, எல்லாம் பேசுகிறாங்க. கச்சேரி நடத்துவதற்கு எந்த விதமான தடையும் இல்லை. ஆனால் காவல்துறை வந்து எதுக்காக கச்சேரி நடத்துகிறாங்க, திருவிழா நடத்துவதா இல்லை என்பதை பட்டுக்கோட்டை மக்கள் தான் முடிவு செய்ய வேணும். ஏன்னா நம்ம பட்டுக்கோட்டை நாடியம்மனை பொறுத்த மட்டுக்கும் நீங்கள் வருவாய்த்துறை மண்டபடிதாரராக இருந்தால் கூட நாடியம்மனுக்கு உரிமைப்பட்ட பாத்தியப்பட்ட ஒரு குடும்பத்தை சேர்ந்தவராக இருக்கீங்க. கண்டிப்பாக நீங்கள் உங்களோட வயது இப்போ ஒரு 60 வருஷமாக 65 வருஷமாக இருக்கும். 68 வயசில் இது போன்ற நாடியம்மன் திருக்கோயில் திருவிழாவில் காவல்துறை என்றாவது இடையூறு செஞ்சுருக்காங்க? காவல்துறை அராஜகம் இதுவரை நடந்தது வரலாறே கிடையாது. இது வரைக்கும் எந்த விதமான அராஜகமும் நடக்காமல் இன்றைக்கி நல்ல சுமூத்தாக பட்டுக்கோட்டை மக்களால் நடத்தப்படுகின்ற இந்த திருவிழாவில் இங்கு வேண்டுமென்று எதற்காக காவல்துறை நடந்து கொண்டிருக்கிறது என்பது தெரியவில்லை. நான் நேற்று வந்து ஈஸ்டர் பண்டிகை வந்து உலக இரட்சகர் ஆலயத்தில் 9 மணிக்கு ஆரம்பித்து விடிய விடிய ஈஸ்டர் பண்டிகை திருவிழா நடந்துச்சு. ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவ மக்கள் அந்த வழிபாட்டில் கலந்துக்கிட்டாங்க. அதே நேரத்தில் நம்ம இந்துக்கள் நடத்தக்கூடிய நாடியம்மன் திருவிழா இந்த பண்டிகையில் காவல்துறை இந்த அராஜகத்தை செஞ்சதை பற்றி தமிழ்நாடு முதலமைச்சருக்கு என்ன சொல்ல விரும்புது? காவல்துறை பொறுத்தளவில் மற்ற மதங்களுக்கு எந்த முக்கியத்துவம் கொடுக்கிறார்களோ இந்துக்களுக்கு கொடுப்பதில்லை என்பது உண்மைகப்பட்ட வட்டமாக நேற்றைய வருவாய்த்துறையில் நடைபெறுகின்ற இந்த மண்டபப்படி இருந்து தெரிகிறது. இன்னும் சொல்ல போனால் இதற்கு முதல் நாள் வியாழக்கிழமை கோர்த்து நடைபெறுகின்ற அந்த பட்டிமன்ற நிகழ்ச்சி 11:40 முடித்திருக்கிறார்கள். எந்த அளவில் அந்த நீதி வளைக்கப்பட்டது என்பது தெரியவில்லை. ஆனால் வருவாய்த்துறை நடத்தப்படுகின்ற 2 பூஜைகளுக்குமே இந்த காவல்துறை சட்டப்படியான நடவடிக்கை எந்த விதமும் எடுத்ததாக தெரியவில்லை. ஆனால் எதற்காக இவர்கள் வந்து மறுக்கிறார் என்பதும் புரியவில்லை. ஆனால் தமிழக முதலமைச்சர் வந்து சட்டமன்ற தேர்தலில் இந்துக்களுக்கு இந்து சமுதாயத்துக்கு கடவுள் நம்பிக்கைக்கு நாங்கள் எந்த வித எதிரான இல்லைன்னு சொல்கிறீங்க. ஆனால் காவல்துறை நடவடிக்கை இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு மாதிரியாக இருந்தாலும் பட்டுக்கோட்டையில் வித்தியாசமாக இருக்குது. தமிழக முதலமைச்சருக்கு இந்த காவல்துறை பற்றி என்ன புகார் சொல்ல வருங்க? காவல்துறை பொறுத்தளவில் இதில் வந்து சட்டப்படி என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் மனிதநேயப்படி இந்துக்களின் கலாச்சார முறைப்படி
அமைதியாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த விழாவை தமிழக முதலமைச்சர் அவர்கள் நிச்சயமாக நடத்துவதற்கு முழு ஒத்துழைப்பை தருவதற்கும் காவல்துறைக்கு அதிகாரமாக காவல்துறைக்கு மட்டுமே அதிகாரம் இருக்கிறதா என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் என்பதை நாங்கள் ரொம்ப தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறோம். நாடியம்மன் திருவிழா வந்து நம்ம உற்சவர் சிலை வந்து எப்போதுமே ஒரு 11 மணி 12 மணிக்கு தான் கிளம்பி பூ போட்டு நகர் முழுவதும் வீதி உருவா வருவது வழக்கம். இப்போ காவல்துறை வந்து 10 மணியோட நிகழ்ச்சி முடியும் சொல்கிறது சாத்தியக்கூறு சாத்தியமா? சாத்தியமே கிடையாது. 10 மணி என்பது அப்போதான் கச்சேரி ஆரம்பி இசை கச்சேரி என்பது 10 மணி தான் ஆரம்பிப்பாங்க, 12 மணிக்கு முடிப்பாங்க. கூட்டம் இருக்கணுங்கிறதுக்காக தான் 12 மணி வரையில் அந்த இசை கச்சேரி நடத்துவது. இசை கச்சேரி முடிந்த பிறகுதான் ஊர்வலமாக புறப்பட வேண்டும். இந்த ஊர்வலத்தை தடை செய்வதற்கும் பொதுமக்கள் ஒன்று கூடுவதற்கும் இந்த காவல்துறை ஏன் மறுக்கிறது? சட்டம் ஒழுங்கு எந்த பிரச்சனையும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த சூழ்நிலையில் இவர்களே சட்ட ஒழுங்கு பிரச்சனையை கையில் எடுத்துக்கொண்டு செய்கிறார் என்பது புரியவில்லை. வருவாய்த்துறையே இந்த கிரி என்றால் வருவாய்த்துறை ஏன் இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க? ஏன்னா நான் ஓய்வு பெற்று விட்டேன். இந்த நிலையில் ஆதிவாசி சொல்கிறாரு, வட்டாட்சியர் சொல், வட்டாட்சியரால் தொடங்கி வைக்கப்பட்ட இசை கச்சேரியை நிப்பாட்டுவதற்கு காவல்துறைக்கு யார் அதிகாரம் கொடுத்தார் என்பது தெரியவில்லை. நம்ம அதிகாரம் படைத்தது ஆட்சியாளர்களாக நம்ம வருவாய்த்துறை ஆட்சியாளர்கள் தான், ஆட்சியாளர் சொல்கிறது தான் காவல்துறை கேட்கணும். நிர்வாகத்தில் இருக்கிறவங்க தான் வருவாய்த்துறை அதிகாரிகள். இந்த வருவாய்த்துறை அதிகாரிகளையே காவல்துறை மிரட்டுகிறது என்று தொனியில் இருந்தால் எப்படி வந்து பொதுமக்கள் நிம்மதியாக வாழ முடியும்? ஆனால் இப்போ நேற்று நடந்த வருவாய்த்துறை இது முடிஞ்சு போச்சு. இப்போ இன்றைக்கி நடக்கின்ற நாடியம்மன் கோயில் வரவரிசி மாலை என்பது உலக புகழ் பெற்றது. இந்த கச்சேரி என்பது அதை தொடர்ந்து நாளை மறுதினம் நடக்கின்ற நம்ம ரிஷபவாகன மண்டபம் கச்சேரி ரொம்ப பிரபலியமாக இருக்கும். அதுமாதிரி தேரோட்டம் சார்பாக கடத்தரில் நடக்கிற கச்சேரி பிரபலியமாக இருக்கும். இதுமாரி கச்சேரிகளை தொடர்ந்து காவல்துறை தடைஞ்சதால் இந்துக்கள் மனது எப்படி இருக்கும்? இந்துக்கள் மனது மிகவும் புண்படும். மற்ற ஆன்மீக நண்பர்களும் நிச்சயமாக புண்படுவார்கள். இந்த சூழ்நிலையில் வருவாய்த்துறைக்கும் காவல்துறைக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. இருந்த இந்த சூழ்நிலையில் வருவாய்த்துறை ஏன் அவர்கள் பழித்தார்கள்? வருவாய்த்துறையில் நடத்தப்படுகின்ற அந்த கச்சேரி 10 மணிக்குள் ஏன் நிப்பாடினார் என்பது இன்று வரையும் புரியவில்லை. இது யார் அதிகாரம் கொடுத்தது என்பது தெரியவில்லை. இது சம்மந்தமாக நம்ம அரசாங்கம் வந்து இந்துக்களுக்கு சமமான அரசாங்கம் எல்லா மதத்தையும் சமமாக மதிக்கணும்னு சொல்கிறோம். இப்போ வந்து இது மாதிரி சொன்னால் இப்போ காவல் செஞ்சால் அரசாங்கத்துக்கு ஒரு கட்டப்பேர் ஏற்படும். அது அரசு மேல் அதிகாரிகளுக்கும் நம்ம முதலமைச்சருக்கும் இதை எந்த விதத்தில் சொல்ல விரும்புகிறீங்க? வித்தியார்த்தியான இந்து மக்கள் வாழ்கின்ற இந்த தமிழகத்தில் பட்டுக்கோட்டை நகரில் வாழ்கின்ற இந்துக்கள் மனதை புண்படுத்தாத வகையில் தமிழக அரசு நடந்து கொள்ள வேண்டும். ஏன்னு சொன்னால் வருவாய்த்துறைக்கே இந்த கெதி என்றால் பப்ளிக் ஆகிய பொதுமக்களுக்கு எந்த சூழ்நிலையில் காவல்துறை நடந்து கொள்ளும் என்பதை கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். அரசுக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் காவல்துறையால் எடுக்கப்பட்ட நடவடிக்கையை நிச்சயமாக தடுக்க வேண்டும். அவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து இந்த காவல்துறையை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்பதை தமிழக அரசுக்கு ஒரு வேண்டுகோளாக ஓய்வு பெற்ற குடி என்ற முறையில் நான் வைக்க கடமைப்பட்டிருக்கேன். இன்னும் வந்து வரிசையாக நிகழ்ச்சி இருக்குது, அதுமாதிரி நிகழ்ச்சிகளை எப்படி நடத்தணும்? பாரம்பரியம் படி 1 மணி மட்டும் நடத்தணுமா இல்லை எப்படி என்னன்னு சொல்ல? இன்று ஞாயிற்றுக்கிழமை வரகரசி மாலை வர்த்தக சங்கத்தால் நடத்தப்படுகின்ற இந்த மண்டகப்படியை இவர்கள் முறையாக நடத்த வேண்டும். முறையாக நடத்துவதற்கு மீறி இவர்கள் அராஜகமாக மைக்கை பிடிக்குவது அல்லது ஸ்டேஜை வந்து மாற்றி போடுங்க அப்படின்னு சொல்கிறது, இது எந்த அளவுக்கு இந்துக்களை நிச்சயமாக புண்படுத்தும் பட்டுக்கோட்டை நகர மக்களை கேவலப்படுத்தும் என்பதை மட்டும் நாங்கள் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நாளை நடைபெறுகின்ற இந்த காட்டிகிராம் மண்டாபடி வரகரிசி மாலை, இது வரகரிசி மாலைக்கு அடுத்து நடைபெறுகின்ற அந்த ஓலைச்சப்புர விழாவிலும் இவர்கள் காவல்துறை அராஜகமாக நடந்து கொள்ளாமல் இருக்க தமிழக அரசு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை நீங்கள் பணிவோடு கேட்டுக்கொள்வோம். சேனல் சார்பாகவும் அகில பாரத ஸ்ரீராம் சேனா சார்பாகவும் தமிழ்நாடு தெய்வீக தமிழ் புரட்சி சார்பை புரட்சி பாசறை சார்பாகவும் இன்றைக்கி தமிழக அரசுக்கும் காவல்துறைக்கும் கேட்டுக்கிறது என்னென்னா, இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் இந்து சமய அறநிலையத்துறை பல்வேறு நலத்திட்டங்களை அறிவிக்கிறாரு, நாங்கள் இந்துக்களுக்கு எதிரி இல்லைன்னு சொல்கிறாரு. அதுமாதிரி எல்லா மதத்தையும் சமமாக பாதிக்கக்கூடிய திராவிடர் மாடல் அரசுன்னு என்றெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் பட்டுக்கோட்டையை பொறுத்த மட்டும்லாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 தினங்களாக வந்து இந்து சமுதாயத்துக்கு மிகப்பெரிய அநீதியை காவல்துறை இழைச்சிக்கிட்டு இருக்குது. நம்ம நாடியம்மன் திருக்கோவில் வந்து அந்த பூ போடுற விழா என்பது இரவு நள்ளிரவு 1 மணிக்கு அந்த 1 மணிக்கு மேலே 12 மணிக்கு இப்படி தான் நடைபெறும். அதுவரையில் இந்த மக்களை வந்து அந்த பக்திபூர்வமாக உற்சாகப்படுத்துறதுக்காக இசை கச்சேரி பட்டுக்கோட்டையில் ஒவ்வொரு மண்டாபரிதாரம் வைக்கக்கூடியது வழக்கமாக இருக்குது. ஆனால் நேற்று பார்த்திங்கன்னா நம்ம வருவாய்த்துறை, அதாவது இன்றைக்கி வருவாய்த்துறை தான் ஆட்சியாளர்கள்,
வருவாய்த்துறை நடத்துகின்ற இசை கச்சேரியை கூட உடனடியாக தடுத்து நிறுத்தி காவல்துறை வந்து சாதாரண ஒரு கான்ஸ்டபுள் லெவலில் உள்ளவங்க வந்து அந்த மைக் அப்படிங்கிறது ஆர்கெஸ்ட்ரா நடத்துகிற மைக் செட்டுக்காரனை மிரட்டுறது ஆர்கா பாட வரவங்களை மிரட்டுறது இப்படிலாம் பண்ணி ஒரு மிகப்பெரிய இந்து சமுதாயத்துக்கு எதிராக ஒரு அநீதி இழைச்சிருக்காங்க. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. நேற்று ஈஸ்டர் பண்டிகை நடந்துச்சு. நம்ம உலக ரட்சகர் ஆலயத்தில் ஈஸ்டர் பண்டிகை கிறிஸ்தவ மக்கள் கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர் கூடி விடிய விடிய 9 மணிக்கு கூடிய கிறிஸ்தவ மக்கள் அந்த உலக ரட்சகர் ஆலயத்தில் விடிய விடிய உட்காந்து ஈஸ்டர் பண்டிகை கொண்டாடிருக்காங்க. நாம் வரவேற்கிறோம். இந்த பகுதியில் இந்துக்களோ முஸ்லீம்களோ கிறிஸ்தவர்களோ ஒற்றுமையாக வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனால் இந்து சமுதாயம் நடத்துகின்ற நாடியம்மன் திருக்கோவில் திருவிழாவை மட்டும் இந்த காவல்துறை இப்படி இடையூறு பண்ணுறது, ஏதோ ஒரு சட்டத்தை சொல்கிறது, இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தால் இப்போ இந்துக்களுக்கு ஒரு சட்டம்னா கிறிஸ்தவர்களுக்கு ஒரு சட்டமா? நல்லா நீங்கள் யோசிக்கணும். இங்கே நாங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கோம். அப்போ வந்து காவல்துறை ஏதோ ஒரு யாரோ ஒரு தூண்டுதல் பேர்லையோ, ஏதோ ஒரு நபர் தூண்டுதல் பேர்லையோ, இல்லை அந்நிய சக்திகள் தூண்டுதல் பேர்லையோ அந்தமாதிரி செஞ்சுருந்தா அது உண்மையாக கண்டிக்கத்தக்கது. இந்த பகுதியில் இந்துக்கள் முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள்லாம் ஒற்றுமையாக வாழ்ந்துட்டுருக்கோம். பிற மதங்கள் நடத்துகிறதுக்கு நள்ளிரவு முறை காலையில் வர அனுமதி கொடுக்குற காவல்துறை, ஏன் நாடியம்மன் திருவிழா வந்து பாரம்பரியமாக நாங்கள் வந்து தொடர்ந்து 12 மணிக்கு பூ போடுறது, அது தொடர்ந்து கச்சேரி முடித்தோம்னா பக்தர்கள்லாம் சாமி தரிசனம் செய்கிறது வழக்கமாக இருக்குது. இப்போ நீங்கள் 10 மணியோடு நிகழ்ச்சி முடிங்கன்னா எப்படி முடிக்க முடியும்? சாமி வந்து அலங்காரம் பண்ணுறதுக்கு 7 மணிக்கு ஆரம்பித்தாங்கன்னா 11 மணி மட்டும் அலங்காரம் நடக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு பூஜைகள் நடக்கும். அதுக்கப்புறம் வந்து சாமிகளை வந்து தூக்கிட்டு வந்து சப்பரத்தில் வச்சு சப்பரத்தில் ஒரு அலங்காரம் நடக்கும். அதுக்கு பின்பு கச்சேரி முடித்த பிறகு சாமிக்கு தீபார்த்தனை பண்ணி எல்லோரும் வந்து சாமி தரிசனம் பண்ணி வீடுகள் செல்கிறது தான் வழக்கம். ஆனால் காவல்துறை இப்போ 10 மணியோட நிகழ்ச்சி முடியும்னா எப்படி முடியும்? ஆகவே வன்மையாக கண்டிக்கிறோம். காவல்துறை வந்து தன்னை இது யார் தூண்டுதலாக இருந்தாலும் அது நிச்சயமாக நம்ம உளவுத்துறை நண்பர்கள் நம்ம தமிழக முதலமைச்சருக்கு அதிக கவனம் எடுத்து அதை இந்த தூண்டுதலுக்கு யார் காரணங்கிறத கண்டுபிடிச்சி அது மாதிரியான அராஜகத்தில் ஈடுபட்ட காவல்துறை அந்த கான்ஸ்டபிளாக இருக்கட்டும், அதிகாரிகள் இருக்கட்டும், அவர் பின்புலமாக இருக்க யாராக இருக்கட்டும், உடனடியாக கண்டுபிடிச்சி நடவடிக்கை எடுக்கணும். நாளை இப்போ இன்றைக்கு நள்ளிரவில் வந்து நம்ம வரவரிசி மாலை வந்து விழா வந்து வர்த்தக சங்கம் சார்பாக நடக்குது. நாளை மறுதினம் காட்டியரவ சாஹிப்பு நடக்குது. அதுக்கு மறுதினம் தேரோட்டம், இப்படி வெண்ணத்தாளி, இப்படி பல்வேறு நிகழ்ச்சிகள்லாம் இருக்குது. ஆகவே இந்து சமுதாயத்தில் வந்து விழா என்பதாலே கச்சாரி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான் இந்து சமுதாய விழாவுக்கு ஒரு பாரம்பரியமாக நடக்குது. இது இரவு நேரங்களில் நடக்கும். இது உலகம் ஃபுல்லாக வந்து நடைமுறையில் இருக்குது. ஆகவே பட்டுக்கோட்டையில் மட்டும் இந்து சமுதாயத்துக்கு ஒரு அநீதியை காவல்துறை இழைக்கணும்னா அது உண்மையாக கண்டிக்கிறோம். இதை நாங்கள் சும்மா விட மாட்டோம். இப்போ விழா நேரங்களில் இடையூறு பண்ண வேணாம்னு நினைக்கிறோம். இதை இடையூறு பண்ண அத்தனை காவல்துறை கான்ஸ்டபிளாக இருக்கட்டும், அதிகாரிகளாக இருக்கட்டும், அவருக்கு துணை போவாளாக இருக்கட்டும், ஏன் ஒரு கான்ஸ்டபிள் மைக்கை வந்து பிடுங்கும் போது ஒரு மேலதிகாரி ஏன் அதை இப்போ வேடிக்கை பார்க்குறாங்க? அப்போ யாரோ ஒரு தூண்டுதல் பேரில் நீ போய் ஒரு சாதாரண கான்ஸ்டபிளை விட்டு பிடுங்க சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆனால் இன்றைக்கு பட்டுக்கோட்டையில் சட்டமன்ற உறுப்பினர் ஹிந்துவாக இருக்கார், நகர்மன்ற உறுப்பினர் ஹிந்துவாக இருக்கார், திமுகவோட ஆளுங்கட்சி நகரமன்ற தலைவர் ஹிந்துவாக இருக்கார், நகர செயலாளர் ஹிந்துவாக இருக்காங்க. ஆனால் இதெல்லாம் எல்லா இந்துக்களுக்கு நடக்கின்ற அநீதியை வேடிக்கை பார்க்குறாங்க. ஆகவே இந்துக்களுக்கு எதிரான ஒரு அரசாங்கம் இல்லைன்னு சொல்லி இந்துக்கள் வாக்குகளை வாங்கி இன்றைக்கு ஆட்சியில் இருக்கின்ற தமிழக முதலமைச்சருக்கு என்ன சொல்ல விரும்புகிறோன்னா, நீங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்கலாம். நாளை மறுதினம் அதுமாரி தேரோட்டத்தில் வந்து நகர வர்த்தக சங்கம் சார்பாக மிகப்பெரிய ஒரு கச்சேரி நடக்கும். அதேமாரி மாவிளக்கு திருவிழா சார்பாக நம்ம எஸ்எல் முடிவுண்டார் சிவகுமார் தலைமையில் மிகப்பெரிய கச்சேரி நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு எதிராக உள்ள நாடிமுத்தினரில் நடக்கும். இப்படி பாரம்பரியமாக நடத்துகின்ற கச்சேரிகளுக்கெல்லாம் ஏன் இந்த அரசாங்கம் காவல்துறை தடை போடுவதை வேடிக்கை பார்க்கணும்னு நாங்கள் கேட்குறோம். பட்டுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் காவன் அண்ணாத்துறை அவர்கள் ஒரு ஹிந்து, அதுமாரி நகர்மன்ற தலைவி சண்முகப்பிரியா செந்தில்குமார் ஒரு ஹிந்து, அதேமாரி பட்டுக்கோட்டை நகர்மன்ற திமுக தலைவர் செந்தில்குமார் ஒரு ஹிந்து. ஆகவே எல்லாரும் ஹிந்துக்களாக இருக்கின்றோம். ஆனால் ஹிந்துக்கள் உரிமை பட்டுக்கோட்டையில் நசுக்கப்படுகிறது. நீங்கள் எங்களது வாக்குகளை வாங்கி இன்றைக்கு சுகத்தை அனுபவித்து இன்றைக்கு நல்லா சுகமாக இருக்கிறீர்கள், செல்வாக்கோடு இருக்கிறீர்கள். இன்றைக்கு பட்டுக்கோட்டைக்கு மிகப்பெரிய நலத்திட்டங்கள்லாம் வந்திருக்கு, இதில் நீங்கள் வருவாய் ஈட்டுகிறீர்கள். ஆனால் ஹிந்துக்களுக்கு காவல்துறை அடக்குகின்ற ஒடுக்குமுறையை நீங்கள் வேடிக்கை பார்க்கிறீர்கள். இது உண்மையாக கண்டிக்கத்தக்கின்ற, இதை பார்த்து கொண்டு இருக்கின்ற நகர்மன்ற தலைவராக இருக்கட்டும், நகர்மன்ற திமுக தலைவராக இருக்கட்டும், அதுமாரி நமது சட்டமன்ற உறுப்பினர் காவண்ணா அண்ணாத்துறை அவர்களாக இருக்கட்டும், உடனடியாக நீங்கள் காவல்துறைக்கு அறிவுரை கூறி நாளையிலிருந்து நடக்கின்ற கச்சேரிக்கு எந்தவித இடையூறும் செய்யக்கூடாது என்பதை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். அப்படி செய்தால் உங்களை ஹிந்துக்கள் புறக்கணிப்பார்கள். உங்களது அரசியல் எதிர்காலத்தை இந்துக்கள் நீங்கள் இழைக்கப்பட்ட அநீதியை வேடிக்கை பார்த்ததை வருங்காலத்தில் நாங்கள் சுட்டி காட்டுவோம். உங்களது அரசியல் வாழ்வை நாங்கள் பிரச்சாரம் செய்வோம்.
இந்துக்களுக்கு மிகப்பெரிய அநீதி. பட்டுக்கோட்டையிலே நடக்கின்ற நாடியம்மன் கோவில் திருவிழா என்பது ஒவ்வொரு ஹிந்துவின் மனநிலையும் மகிழ்ச்சிகரமாக உண்டாக்கக்கூடியது. அந்த மகிழ்ச்சிகரமாக உண்டாக்கக்கூடிய அந்த விழாக்கள் பண்டிகைகள் கச்சேரிகளை நீங்கள் தடுப்பது, அதை நீங்கள் வேடிக்கை பார்ப்பது மிகப்பெரிய ஹிந்துக்களுக்கு துரோகம் இழைத்த செயலாகும். ஆகவே நகர்மன்ற தலைவர், திமுகவோட நகராட்சி தலைவர், திமுகவோட சட்டமன்ற உறுப்பினர் உடனடியாக இதை காவல்துறைக்கு அறிவுரை கூறி நாளை நாளை மறுதினம் இன்று இரவு நடைபெறுகின்ற நிகழ்ச்சிகள்லாம் நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும். நடைபெறுகின்ற நிகழ்ச்சி வழக்கம் போல் அதிகாலை 2 மணி வரை நடக்க வேண்டும். அதற்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும். உறுதுணையாக இல்லாவிட்டால் எதிர்காலத்திலே நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கட்டும், நகர்மன்ற உறுப்பினராக இருக்கட்டும், நகர்மன்ற தலைவராக இருக்கட்டும், நீங்கள் வாக்குகள் சேகரிக்கும் போது இந்துக்களுக்கு எந்த அளவு நீங்கள் அநீதி காவல்துறை இழைப்பதை வேடிக்கை பார்த்தீர்களோ அதை நாங்கள் சுட்டிக்காட்ட தயாராக இருக்கிறோம் என்று கூறி இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு ஹிந்துவும் இதை அனைத்து அதிகாரிகளுக்கும் அனைத்து மக்களுக்கும் ஷேர் செய்ய வேண்டும். ஹிந்துக்கள் உணர்வுபூர்வமாக இருக்க வேண்டும் என்பதை கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.